ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த பாக்கோட ஈஸியாகவே வாசிக்கலாம். வெல்கம் டு தமிழ் கிட்ட லெசன்ஸ். வெரி ஹாப்பி சி ஒன்ஸ் அகேன் கைஸ். ஐசக் தஹிலியா. இந்த வீடியோ நம்ம தமிழில் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இஃப் யூ டோன்ட் ஃபாலோ தமிழ், ஐ புட் அப் த சேம் வீடியோ ரிகார்டிங் சேம் சப்ஜெக்ட் 2-3 இயர்ஸ் பேக். யூ கேன் ரெஃபர் தட். பட் இஃப் யூ கேன் ஃபாலோ லிட்டில் பிட் ஆஃப் தமிழ், ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் யூ டு ஸ்டே க்ளோஸ் அண்ட் கனெக்டட், பிகாஸ் வி கோன் கவர் ஆல் த டீடைல்ஸ் ரிகார்டிங் ஹவு டு ப்ளே பாக்வார்ட். ஆல் ரைட், இப்போ நம்ம வந்து ஜி மேஜர் பா கார்ட் அந்த ஷேப் மட்டும் நம்ம குறிப்பாக ஃபாலோ பண்ணலாம். அண்ட் பிஃபோர் தேட், இந்த பா கார்ட்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன கருத்து இருக்குன்னா, இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கார்ட் ஆகும், இது வாசிக்கவே முடியாது. இதனால தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் சரி, பா கார்ட் இல்லாமல் சாங் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் நான் அதுக்கு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், வெறும் ஓப்பன் கார்ட்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் இது என்ன விஷயம்னா, இது இதனாலேயே நிறைய பேர் வந்து பா கார்ட்ஸ் கற்றுக்காமே போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சில இப்போது நியூயார்க் நகரம் பார்த்தீங்கன்னா ஏ மைனா எஃப் சி ஜி. இந்த ஏ மைனர் எஃப்சிஜிலேயே நான் கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 6 பாட்டு கூட வாசிச்சிருப்பேன் நினைக்கிறேன். மெட்லே கூட பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக. இதில் ஒரே ஒரு பார் கார்ட் இருக்கிறதுனால அந்த பாட்டே அப்படி டோட்டலாக வந்து ஒமிட் பண்ணிடுறாங்க. அண்ட் அவங்க ஒரு ட்ரை பண்ணியிருக்கலாம், ட்ரை பண்ணிவிட்டு ஐயோ வரவே வராது அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் ஆனால் என்ன விஷயம்னா, இட்ஸ் கரெக்டான ஒரு முறையில் ப்ராக்டிஸ் பண்ணால் இட் வில் டெஃபினெட்லி கம். அது ரொம்ப ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜர் வழியாக நம்ம பண்ணோன்னா டெஃபினட்டாக அதை கற்றுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், பாக் கார்ட் வாசிக்கிறதுனால என்ன இன்னொரு அட்வான்டேஜ்னா, பாக் கார்ட்ஸ் வந்து யூஸ்வலாக மூவபிள் கார்ட்ஸ். ஸோ இந்த எஃப் மேஜர் பாக் கார்ட் ஒன்று நம்ம கற்றுக்கிட்டா எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ, அப்படி நிறைய கார்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ஷேப்லேயே நம்மளுக்கு அவ்வளோ கார்ட்ஸ் கிடைக்குது. ஸோ யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் அ லாட். இப்போ நீங்கள் பாக் கார்ட் சுத்தமாகவே நான் இது வரைக்கும் வாசித்ததே இல்லை, இப்போ தான் நான் வந்து கற்றுக்கவே போகிறேன் அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு வரவே இல்லை சுத்தமாக. அவங்களுக்காகவும் இந்த வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜி மேஜர் ஷேப்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எஃப் மேஜர் வேண்டாம், ஜி மேஜர் ஃபர்ஸ்ட். ஜி மேஜர் எப்படி ஹோல்ட் பண்ணுறது, இந்த டேப்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். கார்ட் டயக்ராம் இருக்குது. கார்ட் டயக்ராம் புரியலனா அதுக்கு இன்ஃபர்மேஷன் கார்டில் போட்டிருக்கேன், கார்ட் டயக்ராம் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் சொல்லி கொடுத்துருவேன். பட் எனியோ, ஃபர்ஸ்ட் வந்து இந்த தேர்ட் ஃப்ரெட்டில் நம்ம 4 ஃபிங்கர் இருக்கும். ரிங் ஃபிங்கர் வந்து 5th ஃப்ரெட் 5th ஸ்ட்ரிங். எப்பவுமே ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்பர் இந்த ஸ்பே 1, 2, 3, 4, 5, 6. ரிங் ஃபிங்கர் 5th ஃப்ரெட் 5th ஸ்ட்ரிங். பிங்கி ஃபிங்கர் 5th ஃப்ரெட் 4th ஸ்ட்ரிங். மிடில் ஃபிங்கர் 4th ஃப்ரெட் 3rd ஸ்ட்ரிங். இதுதான் ஜி மேஜர் பாக் கார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்னா, காமன் மிஸ்டேக் என்னென்னா, எல்லாரும் யோசிக்கிறது வந்து இந்த பார் வந்து ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. பட் யூ ஹாவ் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. ஏன்னா நீங்கள் பார் பண்ணுறதை முதல்ல யோசிக்காதீங்க. இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த 3 ஃபிங்கரை ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ண யோசிங்க. யூ ஹாவ் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி இன் திஸ் வே. இந்த 3 ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது 1st ஸ்ட்ரிங், 2nd ஸ்ட்ரிங், அப்புறம் 6th ஸ்ட்ரிங். இந்த 3 ஸ்ட்ரிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை 3த்தையும் ஹோல்ட் பண்ணியாச்சு, கரெக்டாக வருது. அண்ட் இப்போ என்னோடய தம்போட பொசிஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பொசிஷனாக இருக்குது. முன்னாடி ஓப்பன் கார்ட்ஸ் எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 8 பாக் கார்ட்ஸ் சீரீஸ் பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது, விட்ஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஈஸி. அதில் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்லியிருப்பேன், கார்டை வந்து ட்ரை டு ஹக், டோன்ட் ட்ரை டு ஸ்க்வீஸ். நம்ம தம்பை வச்சு ஸ்க்வீஸ் பண்ணக்கூடாது. ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து சம்வேர் ஓவர் ஹியர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் பாக் கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ஸ்க்வீஸ் இட். ஸ்க்வீஸ் பண்ணால் தான் வரும், ஹக் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஃபோர்ஸ் கிடைக்காது, ஸ்க்வீஸ் பண்ணணும். ஏரியா ஆஃப் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடமா இருக்குது, இங்கேருந்து தான் நம்மளுக்கு ப்ரெஷர் கிடைக்குது. இப்போ நான் அப்படியே லிஃப்ட் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ இந்த ஏரியாவில் தான் ஏரியா ஆஃப் கான்டாக்ட், அங்கே தான் நம்ம ஸ்க்வீஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இந்த மிடில் ஃபிங்கருக்கு பின்னால், 4 ஃபிங்கருக்கும் மிடில் ஃபிங்கருக்கும் பின்னால் தான் என்னோடய தம்பு இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து இப்படி நான் ஸ்க்வீஸ் பண்ணுறேன், ஆக்சுவலி நாட் ஹக்கிங், ஸ்க்வீஸிங் இட். ஸோ இந்த 3 ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணியாச்சு. இப்போது ரிமைனிங் இருக்க ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய 4 ஃபிங்கர் வச்சு ஃபர்ஸ்ட் இந்த 1st ஸ்ட்ரிங்கும் 2nd ஸ்ட்ரிங்கும் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். நான் அப்போது நான் 6th ஸ்ட்ரிங்கை பார் பண்ணணும்னு நான் யோசிக்கவே இல்லை. இந்த கட்டத்தில் என்ன பண்ணுறேன், ஐ எம் ஜஸ்ட்
பிளேசிங் லைக் திஸ். எனக்கு இங்கே ஃப்ளஷ் வந்து இருக்கும், நம்மளுக்கு எப்போவுமே இங்கே ஃப்ளஷ் எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் நம்ம இந்த ஃப்ளஷ்ஷை, இங்கே இருக்கிற ஃப்ளஷ்ஷை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை பார் பண்ணுறோம். நான் இப்படி வச்சு பார் பண்ணல, இது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. இந்த இடம், இந்த இடத்துல தான் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இந்த இடமா இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும், அதுதான் பெஸ்ட். ஸோ நம்ம இப்படி ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஏரியா. இப்போது இந்த மூணு முடிஞ்சிடுச்சு, இதுவும் முடிஞ்சிடுச்சு. இப்போ ரிமைனிங் இந்த ஒரு ஸ்ட்ரிங் மட்டும்தான் நம்ம பார்க் பண்ணணும். அதை என்ன பண்ணுறேன், ஐ அம் ஜஸ்ட் பெண்டிங் மை ஃபோர் ஃபிங்கர் லிட்டில் பிட். இந்த ஆக்ஷன் நம்மளுக்கு இருக்கும் ஃபோர் ஃபிங்கரில் எப்போவுமே, இப்படி பெண்ட் பண்ணி ஐ அம் ஜஸ்ட் ஹோல்டிங் இட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நீங்கள் சேம் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுவீங்க, அப்பயும் கண்டிப்பாக என்ன ஆகும், சம்டைம்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஆர் செகண்ட் ஸ்ட்ரிங் மியூட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, என்ன ரீசனாக இருக்குன்னா, ஒரு நாலு விஷயம் பண்ணலாம். இந்த ஃபோர் ஃபிங்கரை லெஃப்டில் கொஞ்சம் டில் பண்ணலாம், ஏன்னா நம்ம இந்த ஏரியா ஆஃப் மசில் கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் டில் பண்ணி பார்க்கலாம். அண்ட் என்னோடய ஃபோர் ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இவ்வளோ பாப் அவுட் ஆகிருக்கு, நான் இப்படி வாசிக்கல. நான் இப்படி வாசித்தா என்ன ஆகும்னா, இங்கே பார்த்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்ட்ரிங்கை நான் இங்கே பார் பண்ணுற மாதிரி வரும், விச் வில் நாட் ஒர்க் அட் ஆல். ஏன்னா அங்கே ஃப்ளஷ் கம்மியாக இருக்குது, இங்கே தான் ஃப்ளஷ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் நான் இவ்வளோ தூரம் லிஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன், அப்போ தான் இங்கே வந்து காண்டாக்ட் நடக்குது. ஓகே, ஸோ இப்போது இப்படி பண்ணியும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து மியூட் ஆச்சுன்னா லெஃப்டில் கொஞ்சம் ரைட்டாக ரோல் பண்ணி பாருங்கள், லெஃப்டில் அப்பயும் வரலையா, சம் கொஞ்சம் ரைட்டில் பண்ணி பாருங்கள், இந்த ரெண்டு இடத்துல ஏதாவது ஒன்று நடக்கும். இப்படி வரலையா, மேலே கொஞ்சம் லைட்டாக லிஃப்ட் பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லையா கீழே கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி பார்க்கலாம். இந்த நாலு விஷயம் பண்ணால் ஏதாவது ஒரு ஒரு பொசிஷனில் கண்டிப்பாக மியூட் ஆகாமல் வந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் யூ ஹாவ் டு கீப் ஆன் டூயிங் இட். பட் இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் ஒர்க். அண்ட் இந்த ரிமைனிங் இந்த த்ரீ ஃபிங்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஹோல்ட் பண்ணுறேன் நான், ஸ்ட்ரிங் இப்படி இருக்குது அண்ட் இங்கே தான் அந்த காண்டாக்டே நடக்குது. இப்போ என்னோடய த்ரீ ஃபிங்கர்ஸ் இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்போ இந்த ரிங் ஃபிங்கரே என்ன பண்ணிடும், அதுக்கு கீழே இருக்க ஸ்ட்ரிங்ஸ் சம்டைம்ஸ் வந்து மியூட் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த பிங்கி ஃபிங்கர் வந்து இப்படி பெண்டாகி ஸ்ட்ரிங்கை ஹோல்ட் பண்ணாமல் இப்படி நான் வந்து ஹோல்ட் பண்ணனா இந்த ஸ்ட்ரிங் என்ன ஆகும், இந்த ஃப்ளஷ் வந்து கீழே இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து மியூட் பண்ணிடும். இப்போ பாருங்கள் நான் அந்த மாதிரி பாருங்கள், நான் இப்போ கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இப்படி வச்சுருக்கேன் இந்த ஆங்கிளில். ஸோ அது வந்து என்ன பண்ணுது, தேர்ட் ஸ்ட்ரிங்கை வந்து மியூட் பண்ணுது. ஸோ அதனால தான் நல்லா பெண்ட் பண்ணி ஹுக் மாதிரி இப்படி பிடிக்கணும், இப்படி ஹோல்ட் பண்ணக்கூடாது ஸ்ட்ரிங்கை, இப்படி பண்ணி இப்படி வி ஹாவ் டு ஃப்ரெட் இட். ஸோ நல்லா பெண்ட் ஆகி வந்து இட்ஸ் டச்சிங். ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஹோல்ட் பண்ண உடனே உடனே ஸ்ட்ரம் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது, வி ஹாவ் டு மேக் ஷுர் எல்லா ஸ்ட்ரிங்கும் மியூட் ஆகாமல் வருதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் கஷ்டமாக இருக்குன்னா, முன்னாடி நம்ம ரொம்ப ப்ரெஷர் போடுவோம், அந்த ப்ரெஷர் போடும்போதே நம்ம மைண்டில் என்ன ரெஜிஸ்டர் ஆகிடணும், இது வரவே வராது, ரொம்ப கஷ்டம். பட் விஷயம் என்னென்னா, நம்ம மைண்டுக்கு வந்து தெரியல, பிரெயினுக்கு வந்து இன்னும் அந்த புரிதல் வந்திருக்காது. ஒன்று இன்னொன்று எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும்னு தெரியாது. பட் ஆனால் நம்ம வாசிக்க தெரிஞ்சிடும் பிரெயினுக்கு, ஓ இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தா மியூட் ஆகாமல் இருக்கும். பட் பிஃபோர் என்ன நடக்கும்னா, தேவைப்படுற ப்ரெஷரோட ஜாஸ்தி கொடுப்போம். இப்போ அதுக்கு ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் பாட்டில் தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம பிரெயின் வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும், அதில் இவ்வளோ தண்ணி இருக்குது நம்ம கண்ணால் பார்க்குறோம், தூக்கும்போது ஒரு கையில் வந்து ஒரு பவர் கொடுத்து நம்ம தூக்குறோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். வேறு அதில் காலியாக இருந்துச்சுன்னா வேறு மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தூக்குவோம் நம்ம, பாதியாக இருந்துச்சுன்னா வேறு மாதிரியான ஒரு ஃபோர்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு தெரியணும், இப்போ அதுதான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்மளுக்கு தெரியல, அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இஃப் யூ கீப் ஆன் டூயிங் இட், தினைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பிரெயினுக்கும் நம்மளோட ஃபிங்கர்ஸ்க்கும் ஒரு சிங்க் வந்துடும். சிங்க் வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு ப்ரெஷர் போடணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அப்போ வந்து இது கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ குவிக்காக ஒரு ரீகேப் பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் வந்து இந்த மூணு ஃபிங்கரை ஹோல்ட் பண்ணுறேன் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அண்ட் செகண்ட் ஸ்ட்ரிங்கை இப்படி ஹோல்ட் பண்ணுறோம் இந்த ஃப்ளஷில்,
அண்ட் தென் பெண்ட் பண்ணி இந்த சிக்ஸ் ஸ்ட்ரிங்கை ஹோல்ட் பண்ணுறோம். மேலே வந்து கொஞ்சம் பாப் அவுட் ஆகிருக்கு, என்ன ரீசன்னா நம்ம இங்கே ஹோல்ட் பண்ணுறதுனால. அண்ட் நம்ம தம்ப் வந்து ஏரியா ஆஃப் காண்டாக்ட் இங்கே இருக்குது, இங்கே கிடையாது, இங்கே இருக்குது. ஸோ வி ஆர் ஸ்க்வீசிங் லைக் திஸ். இஃப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ, ஷோ யர் லவ் த்ரூ லைக்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸோ காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறேங்க, ஸோ தட் வி கேன் ஸ்டே க்ளோஸ் அண்ட் கனெக்ட். சியர்ஸ்.